வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரெட்டு பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி பஜ்ஜிக்கு வந்து பிரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரியே கட் பண்ணலாம், இந்த மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் கடலை மாவுக்கு பதில் பஜ்ஜி மாவு எடுத்துருக்கிறேன். பஜ்ஜி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் பாதி மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு இல்லைன்னா இட்லி மாவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து சீரகம் ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுலேயே இருக்கும், பஜ்ஜி மாவுலேயும் உப்பு கலந்துருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கசக்கும். இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லை அப்படின்னா ரஸ்க் எடுத்துக்கலாம், இல்லைனா பிரெட் தூள் எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போட்டுக்கலாங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு, சீரகம் உப்பு எல்லாமே போட்டாச்சு. இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க, ஒரு விஸ்க் வச்சு கலக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இன்னும் பாருங்கள், கார்ன்ஃப்ளெக்ஸ் இப்படி போட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக உடச்சி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நைஸாக உடச்சி விட்டுக்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாவில் இது பரட்டிக்குங்க பிரெட்டை. மறுபடியும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு இந்த போட்டுக்கோங்க. மறுபடியும் இது மாவில் பிடித்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் இதில் பரட்டிக்குங்க. இப்படி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப பவுடராக வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா நைஸ் ஆயிரும். எடுத்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி வெந்துருச்சு, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இந்த பாருங்க, குட்டி குட்டியாக போட்டோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பார்க்க அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் வந்து கேஎஃப்சி சிக்கன் ஆட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு வந்தோடனே இந்த ஸ்நாக்ஸை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாங்க. பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ வந்திருக்குதுன்னு. பாதி பாக்கெட்டு தான் போட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.